வணக்கம். இன்றைக்கி பார்க்க இருப்பது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக பாரதி கவிதைகளுடைய அடிப்படையில் தான் பார்த்துட்டு வரோம். முதல்ல வந்து பாரதியார் பார்த்தோம். பாரதியருடைய முன்னுரை வந்து குயில் பாட்டு பாஞ்சாலி சபதத்தில் நான் வந்து கொடுத்துருக்கேன். சில குறிப்புகள் மட்டும் ஒரு போன எபிசோடில் பார்த்துருக்கோம். அதன் பின்பு பாரதிதாசன், அதன் பின்பு நாமக்கல் கவிஞர் பார்த்துருக்கோம். நாமக்கல் கவிஞர் பார்த்துட்டு தான் பாரதிதாசன் பார்த்துருக்கோம். இவர்கள் எல்லாமே ஒரே காலகட்டத்தில் ஒரே ஒரு சிந்தனையோடு, விடுதலை உணர்வு, தமிழுக்கு பகுத்தறிவு, இது மாதிரி ஒரு சிந்தனை உடையவர்களாக தான் இருந்திருக்காரு. ஆனால் இவர்களுக்கு எல்லாருக்குமே முன்னோடி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையாக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், நாமக்கல் கவிஞராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு முன்னோடி பாரதியார் தான். இப்போ அந்த வரிசையில் தான் நம்ம இப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவரை, அந்த புலவரை பார்க்க போகிறோம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி இது வந்து ஒரு பட்டப்பெயர், பட்டமாக கொடுத்த பெயர். தேசிய விநாயகம் பிள்ளை தான் இவருடைய பெயர். ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், தேரூர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் இவர் வந்து நாஞ்சில் நாட்டினுடைய தொடர்புடையவர். நாஞ்சில் நாடு என்று சொல்லக்கூடிய கேரள பகுதியோடு தொடர்புடையவர். கேரள நாட்டுக்கூட நாஞ்சில் நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு, சரிங்களா? இப்போ இவருடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டம், தேரூர். பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலக்ஷ்மி அம்மையார். இவருடைய பெற்றோர்கள் சிவதானு பிள்ளைங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நினைவுக்கு வர வேண்டும். ஏற்கனவே ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அதே போல் துணைவியார். இந்த ஒப்புமையோடு நம்ம வந்து கேள்விகள்லாம் வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு பொது தேர்வுலாம் வந்து இடம்பெற முடியும். ஆண்டுகளெல்லாம் ஒப்புமை கண்டு பார்க்கணும், பெயர்களும் ஒப்புமை கண்டு பார்க்கணும். சிவதானு பிள்ளை, துணைவியார் உமை அம்மையார், ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான். காலம் 1876 1954. இது வந்து ரொம்ப வந்து இதில் வந்து நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அவருடைய ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். அதே போல் இவருக்கு வந்து கவிமணி என்பது சிறப்பு பெயர் தான். இருந்தாலும் அவருக்கு வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கவிமணி சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனார் அப்படிங்கிறவருனால கவிமணி என்று அழைக்கப்பட்டார், சரிங்களா? இப்போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா உமா மகேஸ்வரனார். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த இந்த உமா மகேஸ்வரனார் சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவர். அதே போல் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை தமிழ் சங்கத்தை நிறுவியர் கூட சொல்லுவாங்க. தமிழவேல், வேல் என்பது வேல் அப்படிங்கிறது மன்னன் அல்லது தலைவன் என்று பெயரில் இருக்கும். அந்த கரந்தை தமிழ் சங்கம் 1911 நிறுவப்பட்டது. அதுவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து தமிழவேல் உமா மகேஸ்வரனார் என்ன அவரோட குறிக்கோள் என்னன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தாகூர் அமைத்த நிறுவனமான சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை போல கொண்டு வர வேண்டும் என்று வடவாற்று பகுதியில் தான் அந்த கரந்தை தமிழ் சங்கத்தை உருவாக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கவிமணி என்று பட்டம் கொடுத்தவர் உமாய் மகேஸ்வரனார். அதே போல் குழந்தை கவிஞர் என்ற ஒரு பட்டமும் இவருக்கு உண்டு. ஏன்னா குழந்தை கவிஞர் நிறைய குழந்தை பாடல்களை பாடக்கூடியவர். இன்றைக்கி வந்து அழவள்ளியப்பா அப்படிலாம் குழந்தை கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவரும் குழந்தை கவிஞர், குழந்தை பாடல்களை பாடக்கூடியவர். அதே போல் தேவி அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாஞ்சில் நாட்டு கவிஞர். நாஞ்சில் நாடுனா கேரள நாடு. அந்த இப்போ வந்து திருநெல்வேலி பகுதி தான் நாஞ்சில் நாடுன்னு சொல்லப்படுகிறது. முன்பு கேரள பகுதி, நாகர்கோவில் பகுதி தான் கன்னியாகுமரி மாவட்டம்லாம் நாஞ்சில் நாடாக இருந்தது. அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் தான் நாஞ்சில் நாடு. கேரள பகுதி, அந்த திருவிதாங்கூர்லாம் இருக்கக்கூடிய பகுதி தான் நாஞ்சில் நாடு. அந்த நாட்டினுடைய வாழக்கூடிய மக்களுடைய கதைகளையும், வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை முறைகளை சொல்லப்பட்டதுனால இவருக்கு நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்பட்டார், சரிங்களா? அதுக்கடுத்து தழுவல் கவிஞர். ஏன்னா நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள்னா கவிதைகளை வந்து இவர் படைத்திருக்காரு. அதனால் இவருக்கு தழுவல் கவிஞர் என்ற ஒரு பெயரும் உண்டு. அது மட்டுமல்லாமல் இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம். அதாவது சங்க இலக்கிய பாடல்கள் தான் ஆசிரிய விருத்தத்தில் எழுதப்பட்டு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இதற்கு முன்பு பார்த்த பாரதிதாசனும் வந்து ஆசிரிய விருத்த பாக்களில் பாடல் எழுதுகிறார், ஆசிரிய விருத்த பாக்களில் எழுதுவார் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது அழகம்மை ஆசிரிய விருத்தம் என்ற நூலை இவர் இயற்றியுள்ளார்.
இப்போ ஒரு கேள்விகள் கேட்கப்படலாம். அழகமை ஆசிரிய விருத்தம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அதே போல் காந்தலூர் சாலை அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்காரு. காந்தலூர் சாலை என்ற நூலை இயற்றியவர் யார், ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அது மட்டுமல்லாமல் இந்த காந்தலூர் சாலை ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாலை. ஏன்னா இந்த காந்தலூர் என்பது சாலை வந்து ராணி மங்கம்மாவால் உருவாக்கப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய காலத்தில் காந்தலூர் சாலை அப்படிங்கிற ஒரு செய்திகளாம் வரும். அதே போல் இந்த காந்தலூர் சாலை இன்றைக்கி இருக்கக்கூடிய தஞ்சை பகுதியிலேருந்து நேராக மேற்கு பகுதி கரூர் தேசத்து கரூர் மாவட்டத்திலிருந்து கேரள பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையாக, அது ஒரு வணிக பாதையாக இருந்தது. வரலாற்றில் காந்தலூர் சாலை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா. காந்தலூர் சாலை என்கிற ஒரு சிறப்பு இருந்தனால தான் இவரும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையும் காந்தலூர் சாலை என்ற ஒரு பெயரில் நூல்கள் இயற்றியுள்ளார். இன்றைக்கும் வந்து அந்த சாலைகளுடைய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதே போல் மலரும் மாலையும் உடைய ஆசிரியர் இந்த கவிமணி தான். அதே போல் ஆசிய ஜோதி என்ற ஒரு நூலையும் இயற்றியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் என்ற ஒரு நகைச்சுவை நூல் எழுதியிருக்காரு. இந்த நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியத்தில் ஒரு மாமனார் மாமியார் மருமகளுடைய கதை போக்கில் தான் வந்து அந்த நாவல் இருக்கும். அது இல்லாமல் வந்து அந்த நாவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்டு அந்த நாஞ்சில் நாட்டு பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். தேங்காவை வந்து துருவி வதைத்து அதை வந்து குழம்பு வைத்து செய்தெல்லாம் அந்த நாஞ்சில் நாட்டு முறைப்படி அந்த மரபுப்படி உள்ள செய்திகளாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்கும். மிகுதியான ஒரு நகைச்சுவையான ஒரு நூல் என்று சொல்கிறார்கள். அதுக்கடுத்து குழந்தை செல்வம். எப்படி வந்து நம்ம வந்து ஏற்கனவே குழந்தை கவிஞர் அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்கு இல்லையா அவருக்கு, அதனால் இவருடைய நூல்கள் வந்து குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் எழுதியிருக்காரு. தேவியின் கீர்த்தனைகள். தேவிங்கிற பெயர் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அம்மன் தான் நம்ம வழிபடுவோம், அம்மன் அம்பாள் அப்படி தான் வழிபடுவோம். ஆனால் வந்து நாஞ்சில் நாட்டு பகுதியெலாம் தேவி என்று தான் சொல்லுவார்கள் அதனால் சக்தியை. அதனால் தேவியின் கீர்த்தனை என்ற நூலை இவர் எழுதியிருக்காரு. தீண்டாதார் விண்ணப்பம். விண்ணப்பம் வந்து ஏற்கனவே பாரதிதாசன் நூல் வந்து எழுதியிருக்காரு. பாரதியார் ஒரு விண்ணப்பம் நூல் எழுதியிருக்காரு. அதே போல் விண்ணப்பம் என்கிற ஒரு அடிப்படையில் வந்து சிற்றிலக்கிய அடிப்படையில் அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாக்கரசர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து சிற்றிலக்கிய அடிப்படையில் தான் இவரும் தீண்டாதார் விண்ணப்பம் என்ற ஒரு பெயரில் ஒரு நூல் இயற்றி உள்ளார். அதுக்கடுத்து கவிமணியின் உரைமணிகள். கவிமணியின் உரைமணிகள் என்ற ஒரு நூல் பெயரில் நூல் இயற்றி உள்ளார். இவர் நூல்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இன்னும் அந்த கவிமணியின் உரைமணிகள் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது வேறு ஆசிரியர்களோட பெயர்களை போட்டு கூட கேட்கப்படலாம். இந்த கவிமணி பெயர் இல்லை வேறு ஆசிரியர்கள் பெயர்களோட போட்டு கேட்கப்படலாம். இல்லை வந்து இது ஒரு பட்டமான்னு கூட கேட்கலாம். ஏன்னா கவிமணியின் உரைமணிகள் அவரே தன்னைத்தானே சொல்வது போல் இந்த நூல் அமைந்து இருக்கிறது. அதுக்கடுத்து கவிமணி குறிப்புகள். அவரை பற்றி சிறு குறிப்புகள். எட்வின் அர்னால்டு என்பார் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை அழகிய தமிழில் ஆசிய ஜோதி என்று மொழிபெயர்த்துள்ளார். இதில் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்கப்படலாம். என்னன்னா ஆசிய ஜோதி எந்த நூலின் தழுவலாக எழுதப்பட்டது, அதாவது மொழிபெயர்ப்பு நூலாக எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டால் லைட் ஆஃப் ஏசியா சரிங்களா. அதே போல் எட்வின் அர்னால்டு எழுதிய நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டால் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அந்த ஆசிய ஜோதி சிறப்புடைய ஒரு நூலாக, அது மொழிபெயர்ப்பு நூலாக எல்லோராலும் பாராட்டக்கூடிய ஒரு நூலாக இருந்தது. அதே போல் மும்மொழி புலமை வாய்ந்தவர். இப்போ நாமக்கல் கவிஞராக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் எல்லாருமே பல்துறை மொழி உடையவர்களாக என்று நமக்கு தெரிகிறது. இவர் வந்து மும்மொழி புலமை உடையவராக இருந்திருக்காரு. அதே போல் பாரசீக கவிஞர் உமர் கயாம் பாடல்களை தமிழில் ரூபாயத் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். இப்போ பாரசீக மொழிகளில் வந்து ரூபாயத் என்ற ஒரு இலக்கண அமைப்போடு தான் எழுத்துக்களும் எழுதப்படுதா, நாவல்களும் சரி இருக்கும், எழுத்து எல்லாமே நாடகமாக இருக்கட்டும் ரூபாயத் என்ற ஒரு இலக்கண அமைப்பு இருக்குது, மொழி அமைப்பு இருக்கிறது. அந்த ரூபாயத் என்ற ஒரு பெயரிலே இவர் வந்து உமர் கயாம் பாடல்களை எழுதி உள்ளார் அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது. பாரசீக கவிஞர் உமர் கயாம் பாடல்களை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கவிமணியை சொல்லலாம். அதே போல் பாரசீக கவிஞர் உமர் கயாம் பாடல்களில் ரூபாயத் என்ற பெயரில் எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ரூபாயத் என்பது இலக்கண அமைப்பு,
இந்த ஒரு நம்ம வந்து நம்ம பாக்கல் அமைப்பு சொல்கிறோம்ல ஆசிரியப்பா வெண்பா, அதே போல் ரூபாய் தென்பது ஒரு அமைப்பு பாக்கல் அமைப்புடைய ஒரு பகுதி. அதே போல் சிறப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிய தமிழில் எவரும் விளங்க பாடல் இயற்றும் திறமிக்கவர். இனிய தமிழில், தமிழில் தான் எழுதுகிறாரு, தூய தமிழ் பற்றுக்கொண்டு எழுதுகிறாரு, ஆனாலும் இனிய தமிழாக இருக்கும் அவருடைய சொல்லுநடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு, செவிக்கு பெருமை அப்படின்னு போல் சொல்கிறாரு. தினமும் தேசிய விநாயகத்தின் கவி பெருமையை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். அதே போல் ரசிகமணி டிகேசி, தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம் என்று கூறியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் அரிய செல்வம் தெவிட்டாத அமிர்தம், ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னோடு வைத்து கொண்ட அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என்று இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பாடல்களை ரசிகமணி டிகேசி என்று சொல்லக்கூடியவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய விநாயகம் பிள்ளை பாடல்களை தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம் என்று கூறியவர் யார் என்று கேட்கப்படலாம். அதே போல் பெருஞ்செல்வம் அரிய செல்வம் தெவிட்டாத அமிர்தம், தேசிய கவிமணி பாடல்களை பெருஞ்செல்வம் அரிய செல்வம் தெவிட்டாத அமிர்தம், ஆயுள் முழுதும் தமிழ் மகன் தன்னோடு வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று கூறியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரசிக டிகேசி என்று நம்ம சொல்ல வேண்டும். அதே போல் டிகே சண்முகம் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் தக்க எளிய நடையில் உடையது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இதுவும் கேள்விகள் கேட்கப்படலாம். இன்றைக்கி தினத்தந்தியை படித்தாலும் வந்து அதை ஒரு பாமரனும் படிக்கக்கூடிய ஒரு நடையில் தான் இருக்குன்னு எல்லாருமே பாராட்டுவார்கள். அதே போல் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய கவிதைகளும் பண்டிதராக வேண்டியதில்லை, சாதாரண ஒரு படிக்க தெரிந்த எவரும் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நடையில் இருக்கிறதாக டிகே சண்முகம் சொல்கிறார். சரிங்களா. அதுக்கடுத்து மு வரதராசனர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதும் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையவனாக விளங்கியது விந்தையே. இந்த நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன், பாரதியார் எல்லாமே விடுதலை போராட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உணர்வு போராட்ட விடுதலை போராட்ட உணர்வில் இருந்தாலும் இவருடைய பாடல்களை வந்து கவிதையில் அமைதியும் இனிமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நாமக்கல் கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, துரும்பன மெலிந்த தேகம், துளங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம், கரும்பினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவமாகும். திருவிக்கா எப்படி வந்து புகழ்ந்தாரோ அதே போல் தான் இவரும் புகழ்ந்திருக்கார். என்னன்னா, துரும்பன மெலிந்த தேகம், துளங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம், கரும்பினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவமாகும். அவருடைய கவிதைகளை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பாரதிதாசனுடைய கவிதைகளை வந்து திருவிக்கா ஒரு எழுத்து நடையில் சொல்வது போல இவரும் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை போட்டு, அதாவது துரும்பன மெலிந்த தேகம், துளங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும், இதில் வந்து ஏதோ ரெண்டு வரி துரும்பெனும் மெலிந்த தேகம் போல இருக்கும் யாருடைய கவிதை அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படலாம். அது கவிமணியோடது. துளங்கிடும் குளிர்ந்த பார்வை போன்று யாருடைய கவிதை இருக்கும்? கவிமணியுடையது. இரும்பினும் வலிய உள்ளம் யாருடைய கவிதை இருக்கும்? கவிமணியுடையது. இனியவே செய்யும் எண்ணம் யாருடைய கவிதை இருக்கும்? கவிமணியுடையது. பரம்பொருள் நினைவே காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம், கரும்பினும் இனிய சொற்கள் போன்று இருக்கும் யாருடைய கவிதை இருக்கும் அப்படின்னா கவிமணி கவிதை. இல்லை, இந்த வார்த்தைகள்லாம் போட்டு யாருடைய கவிமணி கவிதையை வடித்தது, கவிமணி கவிதை வந்து சிறப்பாக பாராட்டியவர் யார் என்று கேட்டால் நாமக்கல் கவிஞர். மறக்காதீங்க, இந்த பாடல் வரியை நல்லா பார்த்துக்கோங்க, அவர் சொன்ன இந்த சிறப்பு செய்திகளை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இவருடைய கவிதைகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இவர் குழந்தை கவிதை அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே போல் குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்காரு. இவருடைய பாடல்களில் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாட்டு இருக்குது. இது வந்து நாங்கள் படிக்கும்போது சிறு பிள்ளைகளுடைய பாடல் நூலில் இருந்தது. தோட்டத்தில் மேயது வெள்ளைப்பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்கிறது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி.
அந்த குழந்தைகள் வந்து உற்சாகமாக இருக்க உற்சாகமாக கேட்டு பாடக்கூடிய ஒரு பாடல் வரியாக எளிமையாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு குழந்தை கவிஞர் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பாடல்கள் இருக்கிறது. இந்த பாடல் வரியை கேட்டு யார் பாடியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளையை தான் குறிக்க வேண்டும். சரிங்களா? அதே போல் தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்கிறது வெள்ளை பசு, ஓடும் ஓடும் அண்டையில் ஓடுது வெள்ளை கன்று குட்டின்னு அந்த பாடல் வரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை நயத்தோடு எழுதியிருப்பார். வெள்ளை பசு, கன்று குட்டி, ஒரு ஒரு சந்த நயத்தோடு குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்பக்கூடிய ஒரு தன்மையிலாவது இந்த பாடலை எழுதியிருக்காரு. அதற்கடுத்து ஒரு சமூக பாடல், குழந்தைகளுக்கு எவ்வளவோ ஒரு இயற்கை பாடல், இலக்கிய சுவை உடைய, இனிமை சுவை உடைய ஒரு பாடலாக பாடியிருந்தாலும் அவருடைய எண்ணத்தில் சமூகத்தினுடைய ஒரு கண்ணோட்டம் இருந்தது. சமூகத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமையை பற்றி அவர் பாடியிருக்காரு. ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ரத்தத்தில் எதுவும் வந்து சாதி சாதி பெயர் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம சொலவடையாக சொல்லுவோம். ஆனால் வந்து சிவவாக்கியார் சித்தர் இலக்கியத்தில் வந்து சிவவாக்கியர் என்ன சொல்லியிருக்காரு, எலும்பு மீது இலச்சினை உண்டோ, எலும்பு மீது முத்திரை பதித்திருக்கோ சாதி பெயரை அப்படின்னு கேட்பாரு. அதுபோல் இவர் என்ன சொல்கிறாரு, ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில், கண்ணீர் வந்து எங்கேருந்து வருது, நம்மளுடைய உதிரத்திலிருந்து வருகிறது. அந்த கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்படிங்கிறது இந்த இந்த சமுதாயத்தை தீண்டாமை ஒழிப்பை எடுத்துக்காட்டும் விதமாக இவருடைய பாடல்கள் இருக்கிறது. அதுக்கடுத்து கவிதையினுடைய சிறப்பு வந்து சொல்கிறார். கவிதைனா என்ன அப்படிங்கிறத, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. நல்லா கவனிங்க, இந்த கவிதைக்கு வந்து தமிழ் சிறப்பு இலக்கியம் சிறப்பு லிட்ரேச்சர் சிறப்பு இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக அந்த பாடம் இருக்கும். உள்ளத்து உள்ளது கவிதை, உள்ளத்தில் உள்ளதுன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடியதான் கவிதை. இன்பம் உருவெடுப்பது கவிதை, துன்பத்தை மட்டும் சொல்லுவது கிடையாது, இன்பம் தருவது கவிதை. தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது, தெல்ல தெளிந்த தமிழில், தெளிந்த தமிழில் உண்மை உரைப்பது கவிதை என்று கூறினார். சில கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க கவிதைகள் எப்படி இருக்க வேண்டும். பாரதியார் சொல்லியிருக்காரு, அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்துலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வந்து உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, இந்த அடிப்படையில் கவிதையினுடைய இலக்கணத்தை வந்து நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையும் சொல்லியிருக்காரு. அதே போல் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும், நம்ம குழந்தைக்கு மட்டுமல்ல மங்கையர்களுக்கும் மங்கையர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்கும் இவர் பாடல்கள் எழுதியிருக்காரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல பிறப்பதற்கே நல்ல மாதவம், பெரிய தவத்தை செய்திட வேண்டும் அம்மா என்று கூறியவர் யார் என்று கேட்டால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாம் கூற வேண்டும். அதுக்கடுத்து இவ்வளவு சிறப்புடைய அந்த நம்மளுடைய கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த மாதிரிலாம் கவிதைலாம் எழுதியிருக்காரு. இதில் வந்து சில கேள்விகள் வந்து முன்வைக்கப்படும், அது என்னன்னு ஒரு மேற்பார்வையாக பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் தேசிய விநாயகம் பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய கவிதை ஆற்றினால கவிமணி என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கப்பட்டது. இவருடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டம், பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மையார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் இல்லாமல் கவிமணி பட்டம்ங்கிறது உமா மகேஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. சென்னை தமிழ் சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. குழந்தை கவிஞர், அதே போல் தேவி என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. தழுவல் கவிஞர் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதே போல் இவருடைய நூல்கள் எல்லாமே அழகம்மை ஆசிரிய விருத்தம் என்ற ஒரு அழகம்மை ஆசிரிய விருத்தம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. காந்தலூர் சாலை மறவாதீர்கள், காந்தலூர் சாலை மலரும் மாலை, அசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி, மான்மியம் அப்படிங்கிற ஒரு நூல்கள் எழுதியிருக்காரு. குழந்தை செல்வம், தேவியின் கீர்த்தனைகள், தீண்டாதார் விண்ணப்பம், கவிமணியின் உரைமணிகள் போன்ற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அதே போல் இவர் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதினால எழுதியிருக்காரு. லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி தான் ஆசிய ஜோதி நமக்கு கொடுத்துருக்காரு, அது மறக்காதீங்க. மும்மொழி புலமை கொண்டவருங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் உமர் கயாம் பாடல்களை வந்து ரூபாயத் அப்படிங்கிற ஒரு மொழியில் வந்து தலைப்பில் வந்து இவர் எழுதியிருக்காரு. ரூபாயத் என்ற இலக்கண அமைப்பு பாரசீக மொழிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் இனிய தமிழில் எங்கும் யாவரும் விளங்கக்கூடிய தமிழில் தான் இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. நிறைய பேர் ரசிக டி கே சி மணி, அதே போல் டி கே சண்முகம், மு வரதாசனார், நாமக்கல் கவிஞர் இவங்கெல்லாம் பாராட்டி எழுதியிருக்காரு. அதே போல் குழந்தை பாடல், தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அது அப்படி எழுதின பாடல், குழந்தை பாடலோடு சமூக பாடல், ஓடும் உதிரத்தில் ஒடிந்து
ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீர் அப்படிங்கிற ஒரு வரியை போட்டு பாடியிருக்காரு. தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. உள்ளத்து கவிதைக்கு இலக்கணமாக சொல்லியிருக்காரு. அதே போல் மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படிங்கிற ஒரு சொல்லலாம் போட்டு அழகான ஒரு கவிஞராக இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருந்திருக்காரு. இதுக்கடுத்து வாணிதாசனை வந்து நம்ம பார்ப்போம். வாணிதாசன் மரபு கவிதையெல்லாம் எழுதப்பட்டு இருந்தாலும் தற்கால கவிஞராக இருந்தாலும் அவருடைய கவிதையெல்லாம் சிறப்பு நயம் முக்கியதாக இருக்கிறது. இப்போது வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி, பெயர் வாணிதாசன். இந்த பெயர் வந்து கண்டிப்பாக நம்ம கேள்விகள் கேட்கப்படலாம். ஏன்னா கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறதுனால வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? எத்திராசலு என்கிற அரங்கசாமி. பிறந்த இடம் புதுவையை அடுத்து வில்லியனூர். என்ன ஊர்? புதுவையில் அடுத்து வில்லியனூரில் பிறந்திருக்காரு. பெற்றோர் அரங்க திருக்காமு துளசியம்மாள், துணைவி ஆதிலட்சுமி, தாய்மொழி தெலுங்கு, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, எத்திராசலு அலு அப்படியே வந்துச்சுனாலே உங்களுக்கு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் தான், சரிங்களா? அதே போல் இவருடைய வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் புதுமை கவிஞர், பாவலர் ஏறு, பாவலர் மணி, பாவலர் மன்னன், தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு மயிலை சிவமுத்து குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர்களாக இருக்குது. இப்போது புரட்சி கவிஞர் அப்படின்னாலே நம்மளுக்கு பாரத ஞாபகம் வரும். இவருக்கு வந்து சுரதாவுக்கு வந்து ஊமை கவிஞர்னு ஒரு பட்ட பெயர் உண்டு. ஆனால் வாணிதாசனுக்கு வந்து புதுமை கவிஞர் என்ற ஒரு பட்டம் உண்டு, சிறப்பு பெயர் உண்டு. புதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால், கீழே புதுமைப்பித்தன் அப்படிங்கிற சிறுகதை மனனை போட்டு வாணிதாசன் போட்டிருந்தால் நம்ம கண்டிப்பாக வாணிதாசனை தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போல் பாவலர் ஏறு, இந்த பாவலர் ஏறு வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்திருக்கு. பெருஞ்சித்தனார் பாவலர் ஏறு, பெருஞ்சித்தனாருக்கும் பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் அப்படிங்கிற ஒரு பேர். அதே போல் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பேராசிரியராக இருந்த இலக்கணம்லாம் படைத்த பாவலர் ஏறு பாலசுந்தரம், நல்லா தெரிஞ்சுக்குங்க, பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார், பாவலர் ஏறு பாலசுந்தரம், பாவலர் ஏறு என்ற ஒரு சிறப்பு பெயர் கொண்டவர் நம்முடைய வாணிதாசன். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பெயர் பின்னாடி வந்தது, இவருக்கு பாவலர் ஏறு மட்டும்தான் இருக்குது. அதனால் பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் யார் என்று கேள்வி கேட்டால் வாணிதாசன். அதே போல் பாவலர் மணி என்ற ஒரு பெயரும், பாவலர் மன்னன், புதுமை பித்தனுக்கு எப்படி சிறுகதை மன்னன் என்று பெயரோ அதே போல் பாவலர் மன்னன் என்ற பெயரும் இவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாகூர் என்று மயிலை சிவமுத்து என்பவரால் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் இது கேள்வி கேட்கப்படலாம், தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன். தமிழ்நாட்டு தாகூர் என்று மயிலை சிவமுத்து யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுடைய வாணிதாசன். வாணிதாசன் இயற்பெயரை மறந்து விடாதீர்கள், எத்திராசலு என்ற அரங்கசாமி. அதே போல் தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த், ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வர்த் போல் இவருடைய கவிதைகள் இருப்பதனால தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த். அதுமாரி பாரதியினுடைய கவிதையெல்லாம் வந்து கீட்ஸோடைய கவிதையோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். வாணிதாசனுடைய கவிதைகளை வந்து வேர்ட்ஸ்வர்த் கவிதையோடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல் வாணிதாசனுடைய இயற்றிய நூல், வாணிதாசன் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா. அதே போல் வாணிதாசன் கவிதைகள் பாட்டரங்க பாடல்கள், இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், விருத்தப்பாவிற்கு இலக்கணமாய் திகழ்வது எழில் விருத்தம், பாட்டு பிறக்குமடா அப்படிங்கிற நூல்களும் இலக்கியமும், குழந்தை இலக்கியம், பெரியிடத்து பெரிய இடத்து செய்தி அப்படிங்கிற ஒரு நூலும், காதல் எங்கே, விதவிக்கு ஒரு செய்தி, இது தொடர்க அது இதெல்லாம் வந்து அவருடைய இயற்றிய நூல்களாக இருக்குது. எழில் ஓவியம், எழில் ஓவியத்தின் ஆசிரியர் யார் இல்லை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் வாணிதாசன். தீர்த்த யாத்திரை, தகுடூர் யாத்திரை மாதிரி தீர்த்த யாத்திரை ஆசிரியர் இயற்றியவர் யார்னு கேட்டாலும் வாணிதாசன். அதே போல் இன்ப இலக்கியத்தின் நூலாசிரியர் யார் என்று பெயர் கேட்டாலும் வாணிதாசன். பொங்கல் பரிசு அப்படிங்கிறதும் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு போல் பாரதிதாசனை அடியோற்றி இவர் வந்து பொங்கல் பரிசு அப்படின்னு எழுதியிருக்காரு. வாணி என்பது கலைமகள், கலைமகனுக்கு அடிமை என்ற ஒரு அடிப்படையில் எழுதியிருக்காரு. அவரோட பெயர் போட்டு புனை பெயராக போட்டிருக்காரு. பொங்கல் பரிசு, பாண்டியன் பரிசு பாவேந்தர், பொங்கல் பரிசு வாணிதாசன். இரவு வரவில்லை, சிரித்த நுணா, நுணா என்பது ஒரு தாவரம், அது வந்து அதனுடைய பூக்கள் வந்து மனமாக இருக்கும், இரவில் தான் மலரும், அதனால் அந்த
அந்த கதையை அந்த மைய கருத்தை வச்சு சிரித்த நூனா என்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. வாணிதாசன் கவிதை அவருடைய பெயரிலே கவிதைகள் புனைந்துள்ளார். பாட்டரங்க பாடல்கள் என்ற தலைப்பிலும், இனிய பாட்டு இனிக்கும் பாட்டு என்ற ஒரு தலைப்பிலும், எழில் விருத்தம் அதாவது ஆசிரியர் விருத்தம் என்று பாவேந்தர் எழுதியிருக்கார் அல்லவா, அதே போல் எழில் விருத்தம் அப்படிங்கிற ஒரு பாடலை இவர், அம்மை விருத்தம்ங்கிறது முன்னாடி நம்ம பார்த்தோம் கவிமணி எழுதினது, அதே போல் எழில் விருத்தம் ஆசிரியர், எழில் விருத்தம் விருத்தப்பாக்களில் இலக்கணமாய் திகழ்வது, அந்த எழில் விருத்தத்தை வந்து எழுதியவர் வாணிதாசன். அதே போல் பாட்டு பிறக்குமடா அப்படிங்கிற ஒரு நூலுக்கு தமிழக பரிசு இவருக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தை இலக்கியம் இவரும் வந்து நம்மளுடைய கவிமணி போல் குழந்தை பாடல்கள் பாடியிருக்காரு, குழந்தை இலக்கியங்கள் எழுதியிருக்காரு. பெரிய இடத்து செய்தி அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு நூலுக்கு வந்து, பெரிய இடத்து செய்தி அப்படிங்கிற ஒரு நூலுக்கு மாப்பசானின் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தது. எப்படி வந்து உமர் கயாம் பாடல்களை வந்து கவிமணி மொழிபெயர்த்தாலோ, அதே போல் மாப்பசான் பாடல் சிறுகதைகளை வந்து மொழிபெயர்த்து பெரிய இடத்து செய்தி என்ற ஒரு பெயரில் வந்து இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. கேள்விகள் கேட்கப்படலாம், இது வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. மாப்பசான் சிறுகதை தழுவி மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வாணிதாசன். மொழிபெயர்த்த நூலினுடைய பெயர் பெரிய இடத்து செய்தி. அதே போல் காதல் எங்கே அப்படிங்கிறது விக்டர் விகோவின் ஆண் எழாலோ, அந்த ஃப்ரெஞ்சுடைய தாக்கத்து போன்று இந்த காதல் எங்கே, நிறைய பேர் காதல் காதல்ங்கிற ஒரு அடிப்படையில் தான் நிறைய கவிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதை அந்த காதல்ங்கிற நூலெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்துங்க, காதல் இனிமை அப்படிங்கிறது முன்னாடி ஒரு ஆர்த்தரை பார்த்துருக்கோம். அதனால் காதல் எங்கேயோடைய ஆசிரியர் வந்து வாணிதாசன். விதவிக்கு ஒரு செய்தி, அதாவது எல்லா கவிஞர்களுமே பாரதி பாரதிதாசன்லாம் நாமக்கல் கவிஞர்லாம் பெண்ணுக்கு சிறப்பு செய்தது போல் இவரும் விதவிக்கு ஒரு செய்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நூல் இயற்றி உள்ளார். அதே போல் தொடர்கதைகள், இவர் தொடர்கதையை வந்து வாழ்க்கை பட்டிக்காட்டு பெண் அப்படிங்கிற ஒரு ரெண்டு தொடர்கதைகளை எழுதியிருக்காரு. கட்டுரைகள் வந்து கருங்காலம், கவிதையில் வினாவும் விடையும், இதெல்லாம் மறக்கே மறக்காதீங்க. இது வந்து கேள்விகள் கேட்கப்படலாம் பொது, அதாவது தமிழ் தேர்வில் கேட்கலன்னா கூட இது மாதிரி செய்திகள் பொது அறிவில் கேட்கப்படலாம். தொடர்கதைகள் வாழ்க்கை பட்டிக்காட்டு பெண்கள், வாழ்க்கையினுடைய தொடர்கதை ஆசிரியர் எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம், அல்லது பட்டிக்காட்டு பெண்கள் என்ற தொடர்கதை எழுதியவர் யார்னு கேட்டால் வாணிதாசன். அதே போல் கட்டுரைகள் வந்து கருங்காலம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை, அதே போல் வந்து கவிதையில் வினாவும் விடையும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. காப்பியங்கள் பார்த்திங்கன்னா கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவானம், இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதாசனுடைய அடிவற்றி வந்திருக்கார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கொடிமுல்லை அப்படிங்கிற ஒரு காப்பியம் எழுதியிருக்காரு. தமிழச்சி கத்தி யார் எழுதினது, பாவேந்தர் பாரதிதாசன். இவர் வந்து தமிழச்சி அப்படிங்கிற அடிப்படையில் எழுதியிருக்காரு. தொடுவானம் அப்படிங்கிற ஒரு இசைப்பாடல் பற்றிய ஒரு நூல் வந்து இவர் படைத்துள்ளார். தொடுவானம் ஆசிரியர் யார், இல்லை தொடுவானம் என்ற இசைப்பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் வாணிதாசனை நாம் குறிப்பிட வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா 51 இசைப்பாடல்கள் இருக்கிறது. இவரை பற்றி சில குறிப்புகள் என்ன, வாணிதாசனை பற்றி குறிப்புகள், இவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், எல்லாமே பாரதிதாசனுடைய அடிவட்டி தான் வந்திருக்காரு, எல்லாமே பெயர்களும் அப்படி தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இவர் வந்து யாருக்கிட்ட தமிழ் பயின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கல்வி பயின்றிருக்கார் அப்படின்னா பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றிருக்காரு. இவரின் பாடல்கள் சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகமும் வெளியிட்டுள்ளது. தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகமும் இவருடைய நூல்கள்லாம் வெளியிட்டிருக்கு. அதே போல் புதுத்தமிழ் கவிமலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பற்பல தொகுப்பு நூலிலும் இடம்பெற்றுள்ளன. ருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்ப்பு உள்ளன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாணிதாசனுடைய பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஆங்கிலம், ருசியம், ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லுநராக இருந்திருக்க, எல்லா கவிஞர்கள் போன்று இவரும் பல மொழிகள் புலமை உடையவராக இருந்துள்ளார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. அதுக்கடுத்து இவர் தமிழ், பிரெஞ்சு, கையகர முதலி என்ற ஒரு நூலை வெளியிட்டுள்ளார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ், பிரெஞ்சு, கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வாணிதாசன். அதே போல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கி உள்ளது. அதையும் இதையும் மறக்காதீங்க. பிரெஞ்சு குடியரசால் செவாலியர் என்று அழைக்கப்பட்ட
இலக்கியம், ஏன்னா வந்து செவாலியனா ஏற்கனவே சிவாஜி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இருந்தாலும் இலக்கியத்தில் வந்து இலக்கியவாதி அல்லது இலக்கிய எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம உடைய வாணிதாசனுக்கு கொடுத்துருக்காங்க. இவரின் முதல் பாடல் பாரதி நாள் இன்றடா அப்படிங்கிற ஒரு முதல் பாடல் இருக்குது. பாட்டியை சேர்த்து பாரதி நாள் இன்றடா பாட்டி சேர்த்து ஆடடா அப்படிங்கிறதான் இவருடைய வாணிதாசனுடைய முதல் பாடல். வாணிதாசனுடைய முதல் பாடல் எதுன்னு கேட்டால் பாரதி நாள் இன்றடா பாட்டி சேர்த்து ஆடடா என்று நம்ம சொல்லணும். அதே போல் தான் வாழ்ந்த வீட்டிற்கு புரட்சி அகம் என்று பெயரிட்டவர். இது கேள்விகள் கேட்கப்படலாம், ஏன்னா எல்லாமே புரட்சி கவிஞர்களாக இருந்ததுனால பாரதிதாசனுடைய தொடக்க கல்வி பாரதிதாசன்கிட்ட தொடக்க கல்வி கற்றதுனால இவருடைய தன்னுடைய இல்லத்திற்கு புரட்சி அகம் என்று பெயர் சூட்டி உள்ளார். அதுக்கடுத்து இவரது விதவிக்கு ஒரு செய்தி என்ற கவிதை திராவிட நாடு இதழில் வெளிவந்தது. வாணிதாசனுடைய விதவிக்கு ஒரு செய்தி என்ற ஒரு செய்தி என்ற விதவிக்கு ஒரு செய்தி என்ற கவிதை எந்த இதழில் வெளிவந்தது? வாணிதாசனுடைய விதவிக்கு ஒரு செய்தி என்ற கவிதை எந்த இதழில் வெளிவந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா திராவிட நாடு என்ற இதழில் வெளிவந்தது. சரிங்களா, இவருக்கு எல்லப்ப வாத்தியார், முத்துக்குமார சுவாமி பிள்ளை, பாரதிதாசன் மற்றும் முடியரசன் ஆகியோரிடம் தமிழ் கற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து 1950 பாரதிதாசன் நடத்திய அழகின் சிற்பு என்ற கவியரங்கு நிகழ்ச்சியில் முடியரசன் முதல் பரிசையும் வாணிதாசன் இரண்டாவது பரிசையும் வென்று இருக்கிறார்கள். அதே போல் பாரதிதாசன் பரம்பரை மூத்தவர் என்ற ஒரு பெயரை வாணிதாசன் பெற்றிருக்காரு. பாவேந்தர் பரிசு பெற்றுள்ளார். மயிலை சிவமுத்து தமிழ்நாட்டு தாகூர் என்ற பெயரில் இவரை அழைக்கப்படுகிறது. சரிங்களா, இவ்வளவு சிறப்புடைய வாணிதாசன் பாரதிதாசனுடைய பரம்பரையில் மது மூத்தவராக இருந்துள்ளார். இந்த பெயர்கள், சிறப்பு பெயர்கள், பட்டங்களை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.